வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2022. ஸோ இந்த நியூ இயர் அப்படின்னோடனே ஒரு பழைய நியூ இயரில் நடந்த ஒரு நிகழ்வு, ஸோ அந்த நினைவை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, எல்டாம்ஸ் ரோடு நம்மவர் அவர்களுடைய வீடு 1982. ஸோ ஜெமினி சினிமா சார்பாக புத்தாண்டு அன்றைக்கு நம்மவர் அவர்களை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. வெளியில் பார்த்தா நூற்றுக்கணக்கான ரசிகர்கள். ஸோ அவங்கள தாண்டி உள்ளே போனால் அங்கே மிகப்பெரிய மாலை மாட்டப்பட்ட அவர்களுடைய தாயாருடைய படம் இருக்குது. அவர் ஒரு ஒயிட் ஷர்ட்டு சிமெண்ட் கலர் பேண்ட் போட்டு தலைவர் அவர்கள் யாரை பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க போகிறாங்க, இவங்க ஜெமினி சினிமா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு தன்னுடைய உதவியாளர்கிட்ட தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரசிகர்களை அனுப்ப சொல்கிறார். சில புன்முறுவல்கள், சில கைகுலுக்கல்கள், சில என்ன சொல்கிறது, தோளில் தட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்கிறாரு. வாழ்த்து சொல்லிவிட்டு ரசிகர்களோடு சேர்ந்து மாசாக ஒரு புகைப்படம், டோட்டலாக எல்லாம் சேர்ற மாதிரி தனித்தனியாகவும் புகைப்படம் எடுத்துக்கிறாரு. ரசிகர்களுக்கு அவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. புத்தாண்டு அன்னைக்கு அவர் மொத்தமாக சேர்ந்து எடுத்த புகைப்படம் தான் அந்த 1982 வருடம் அவர் எடுத்துக்கொண்ட முதல் புகைப்படமாக ரசிகர்களோடு எடுத்தது அமைஞ்சுது. அதுக்கு முன்னாடி யாரோடையும் அவர் எடுத்துக்கல, ஃபேன்ஸோட எடுத்தது தான் அந்த இயர்க்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா, புத்தாண்டு அன்னைக்கு தன்னுடைய குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களை பார்க்க போவார். அந்த ஆண்டு 1982 வந்து கன்னட படப்பிடிப்புக்காக திரு கே பாலச்சந்தர் அவர்கள் பெங்களூர் போயிட்டதுனால அவரை போய் பார்க்கல. அதனால் என்னென்னா, வீட்டில் இருந்திருக்காரு. ரசிகர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏராளமான பேர் வந்து குவிஞ்சிட்டாங்க. எல்லாரோடையும் கைகுலுக்கி எல்லாரோடையும் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ஸோ இது ஒரு காண கிடைக்காத ஒரு புகைப்படமாக, இது புத்தாண்டுங்கிறதுனால அது ஞாபகம் வந்தது எனக்கு, அந்த பழைய விஷயங்கள். தலைவர் வந்து எவ்வளோ சிம்பிள், ரசிகர்களுக்காக எப்படி அப்போவே பயங்கரமான பீக் பீரியட் காலகட்டம், ஹிந்தியில் போய் வெற்றி கொடி நாட்டிய பிறகு அது 1982 ஒன்றாம் ஏக் விஜய கிளிய வந்துருச்சு. பேன் இண்டியன் ஆக்டர், அப்போ பேன் இண்டியன் ஸ்டாரு அப்படி இருக்கிறப்பையும் ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி மீது யாரையும் பார்க்காம ரசிகர்களை பார்த்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரையும் திருப்திகரமாக அனுப்பிச்சு வச்ச ஒரு தலைவர் அப்படின்னா அது வந்து கமலஹாசன் அவர்கள் தான். ஸோ அந்த நினைவு, அந்த நினைவாக இதை பகிர்ந்துக்கிட்டேன். புத்தாண்டில் உங்கள் கனவுகள் ஈடேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழகத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பொது கனவு. அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை அது, என்னன்னா, சிறு வயதிலேயே அகில இந்திய நட்சத்திரமாக பல்வேறு மொழி படங்களை நடித்ததுனால உயர்ந்தவர் கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அவர்கள்ட்ட போய் அவர் வீடியோலையும் திரையிலையும் ஏராளமான படங்களை பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் எந்த மாதிரி கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக உள்ளவர், ரொம்ப கெட்டிக்காரர். ஸோ அவரிடம் எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி, அதில் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாக்கிச்சட்டை படப்பிடிப்பு அன்று விடுமுறை விடப்பட்டதால் வீட்டில் இருந்தார் கமல். அவரிடம் ஆரம்பித்தோம், நீங்கள் வேறு மொழி படங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கீங்க, அதில் வந்து எந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும், அதில் வந்து எந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சது உண்டா? நல்ல கேள்வி. ஏராளமான பாத்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ராயன்ஸ் டாட்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் ஜான் மைல்ஸ் நடிச்சிருந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு வந்து அவருக்கு விருது கூட கிடச்சிது அந்த படத்துக்கு, ஜான் மைல்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வருமா, நம்ம பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் எனக்கு வந்தது வந்து 16 வயது நிலை கதாபாத்திரம் சப்பானி வேடம். அது வந்து முதல்ல நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அப்படின்னு நினச்சேன். எப்படி வருமோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. போக 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 நடித்து முடிக்கிறப்ப பார்த்தா கிட்டத்தட்ட ஜான் ஸ்மைல் அளவுக்கு சிறப்பாக அந்த பாத்திரம் வந்திருந்தது.
அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது. அதே மாதிரி மன்மதலீலை படம், மன்மதலீலை படத்தை வந்து அதே மாதிரியான ஒரு படத்தை வந்து நான் வந்து இங்கிலீஷில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் தமிழாக்கம் செய்யப்பட்டால் எப்படி இருக்குமோ, அதில் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருந்தது. அப்போவே நான் நடித்த படங்களிலேயே சிகப்பு ரோஜாக்கள் படத்திற்கு அந்த பாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடாது என்று பலத்த எதிர்ப்பும் எனக்கு வந்ததுண்டு. ஸோ அந்த படத்தில் நடிக்கிறப்ப தைரியமாக ஒத்துக்கிட்டேனே தவிர பயந்து பயந்தான் நடித்தேன். போனஸ்டன் ஸ்ட்ராங்லர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம், அந்த படத்தில் வந்து டானிக் ஆர்டிஸ்ட் அவர் நடித்த பாத்திரம். அதில் எப்படின்னா அவர் கொலை செஞ்சு தன்னுடைய மனச்சிக்கலை தீர்த்துக்கிற மாதிரி, ஒவ்வொரு கொலையாக பண்ணுவார் பண்ண அவருடைய மனசிக்கல் தீர்ற மாதிரியான ஒரு கதை அமைப்பு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான கதை அமைப்பு கொண்ட ஒரு படத்தை நம்ம நடித்தா எப்படி வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருந்தது. ஸோ அந்த படத்தில் அப்போ தான் எனக்கு சிகப்பு ரோஜாக்கள் பட வாய்ப்பு வந்தது. அந்த படத்தில் நான் நடித்தது வந்து ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா, ஏன்னா அதை வந்து வேறு பல கதாநாயகர்கள் அந்த கதையை வந்து நிராகரிச்சிருந்தாங்க. ஸோ நான் அதை நடித்தேன். அந்த படம் நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி பெற்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது என்பது தான் உண்மை. ஜனக்கு ஜனக்கு பாயல் பாஜே என்ற ஒரு படம் வெளிவந்ததை கேள்விப்பட்டேன். அந்த படத்தின் மீது என் தந்தைக்கு மிகுந்த விருப்பம் உண்டு. அந்த படத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த பாத்திரம் சிறப்பாக இருக்கும், ஆனால் கதை அம்சம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஸோ இதே மாதிரியான ஒரு வேடம் நல்ல கதை அம்சத்தோடு கிடைத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் இயக்குனர் திரு கே விஸ்வநாத் அவர்கள் எனக்கு வந்து சாகர சங்கமம், சலங்கை ஒளியோட ஒரிஜினல், அந்த படத்துக்கு கதையை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ நான் அந்த படத்தில் நடித்தேன். அந்த படத்தை சிறப்பாக நடித்ததற்காக பல்வேறு விருதுகள், பல்வேறு பாராட்டுகள் அந்த படத்துக்கு கிடைச்சது. அந்த படத்தை பொறுத்தவரையே அந்த படத்துக்கு வந்து ஆந்திராவின் நந்தி விருதும் கிடைச்சது, தேசிய விருதும் கிடைக்கப்பெற்றது. ஸோ அவ்வளவு பாராட்டுகளை பெற்றது சலங்கை ஒளி சாகர சங்கமம். ரீ இன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் பிரைட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம், அந்த படம் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஓர் மகள் மறிக்குமோ அப்படிங்கிற மலையாள படம். அதில் என்னென்னா வில்லி கேரக்டரே வில்லனாக மாற்றிருப்பாங்க. நான் வில்லனாக நடித்தேன், வெகுவாக பாராட்டப்பட்டது என்னுடைய வில்லன் நடிப்பு. அவ்வளோ சிறப்பாக ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடினாங்க அந்த படத்தில் வந்து. ஸோ அது வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நம்ம நடித்தா எப்படி இருக்கும்னு யோசித்தேன். ஸோ அதனுடைய விளைவு தான் அந்த படத்துடைய நடிப்பு, அதற்கு பாராட்டும் கிடைத்தது. படத்தை பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், சில சமயங்களில் சில புத்தகங்கள் படிக்கிறோம். டைகர் டைகர் டெய்லி அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிக்கிறப்ப அதில் ஒரு கதை, அதில் வந்து ஒரு கொலை செய்கிற இடத்துல ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவன் வந்து அப்போ போலீஸ் வர்றாங்க, அவன் வந்து அவனோட பேண்ட்டு கிழிஞ்சிருது, அவன் வேட்டி கூட இல்லாமல் வெளியில் தப்பிக்கிற மாதிரியான ஒரு காட்சி எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த காட்சியை தான் கொஞ்சம் மாற்றி டிக் டிக் டிக்கில் வந்து அந்த ஒரு கொலை நடக்கிற இடத்துல வந்து ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போகிற மாதிரியும், அங்கே வந்து ஜிப்பு அவுந்து போகிற மாதிரியும், அந்த பேண்ட் அவள் வந்து போட்டுட்டு அந்த ஜிப்பை தைக்கிற மாதிரியும் காட்சி வச்சு, அந்த இறந்து அவள் பார்த்தா இறந்து கிடப்பா, இறந்து கிடந்தவளோட பேண்ட்டை அவுத்து அதை மாட்டிக்கிட்டு தப்பிச்சு போகிறது, அந்த இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சுது. டிக் டிக் டிக். நீங்கள் நடிக்க தவறிய படங்கள் உண்டா? ஏராளமான படங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நடிகர் ஒரு நாள் படப்பிடிப்பில் நடிக்கிறாரு, ஒரு டைரக்டர்கிட்ட நடிச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அந்த படத்தை நீங்கள் நடிங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக நடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த நடிகர் திரும்பி வந்துடுவார், அவர் அதை நடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓ சஞ்சய் தத்து அந்த மாதிரி ஒரு நாள் மட்டும் நடிச்சுட்டு போனப்போ அவர் திரும்ப வரமாட்டார், நீங்கள் நடிச்சு கொடுங்கன்னு கேட்டப்போ நான் முடியாதுன்னு, நான் நினச்ச மாதிரியே சஞ்சய் தத் மீண்டும் வந்து அந்த படத்தில் நடித்தார். ஏவிஎம்மின் முரட்டுக்காலை நான் நடிக்க வேண்டிய படம், என் கால்ஷீட் கிடைக்காததால் ரஜினியை வைத்து எடுத்தார்கள். அதே போல் குரு திரைப்படம் ரஜினி நடிக்க வேண்டியது, ரஜினி கால்ஷீட் கிடைக்காததால் நான் நடித்து கொடுத்தேன். இதுபோன்று சில திரைப்படங்களை என் கால்ஷீட் கிடைக்காத நேரத்தில் ரஜினியையும், ரஜினி கால்ஷீட் கிடைக்காத நேரத்தில் என் பெயரையும் அவர் கூறியதுண்டு.